ஜம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கங்க. இன்று கிழமை, செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம், ஆனி மாதம் 26வது நாளுங்க. ஆங்கில தேதிப்படி பார்க்கும்பொழுது ஜூலை மாதம் 14வது நாள் 2023. இன்று காலை அதாவது 7:45 முதல் 8:45 வரைக்கும் நல்ல நேரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3:00 முதல் 4:30 வரைக்கும் அதாவது பிற்பகல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் காலையில் 9:00 முதல் 10:30 வரைக்கும் யமகண்டம். ஸோ இந்த ராகுகாலம் யமகண்டத்தில் வந்து நம்ம முக்கியமான காரியங்களை தவிர்ப்பது மிக உத்தமம். இன்று வந்து பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தாஷமம், அதாவது ராகுகாலம் யமகண்டத்தில் வந்து எந்த ஒரு முக்கியமான சுப காரியங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்று வந்து பார்க்கும் பொழுது ஜோதிட துளிகளில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறச்ச ஜாதகத்தில் தாங்க அதுக்கும் காரணம் சொல்லலாம். ஏன்னா 10வது இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சானத்தில் சூரியன் தான் அரசுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். சூரிய பகவான் உச்சமாகவோ ஆட்சியாகவோ அல்லது ஒரு கேந்திரஸ்தானத்திலேயோ அல்லது திரிகோண ஸ்தானத்திலேயோ வச்சிருந்து சிம்ம லக்னமாக இருந்து நிறைய விஷயங்கள் இருந்து அது 10வது இடத்தை இல்லை கொஞ்சமாவது தொடர்பு பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க 10 டிகிரி படிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபே கிடச்சிருக்காது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே 10வது தான் படிச்சிருப்பாங்க, அவங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க. அது இதற்கு எல்லாமே காரணம் எது பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டம்தாங்க. ஸோ நமக்கு வந்து அரசு உத்தியோகம் இருக்கா இல்லையான்னு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு முயற்சிப்பது சால சிறந்ததுங்க. இப்போ நம்ம வந்து கிரக நிலைகளை பார்க்கலாங்க வாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தை வீட்டிருப்பது மிக உத்தமம் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே உங்களுடைய லாபஸ்தானத்துலேயும் சனி பகவான் ஆட்சி பெறுவது மேலும் சிறப்புன்னு சொல்லலாம். இன்று பார்த்தீங்கன்னா இந்த விரயஸ்தானம் மற்றும் உங்கள் ஜென்மராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக அதாவது சில செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா, வீடு ஆல்டர் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கிறது, ஒரு இடத்த போய் பார்க்கறது, இது மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் இன்று ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிட்டுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான், அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது நிச்சயமாக பணவரவில் தங்குதடை இல்லாமல் வரும்ன்றதில் ஐயமில்லைங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்சு நீங்கள் அதாவது திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்துக்கொண்டு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள். பல விதங்களிலும் நன்மைகள் உண்டு. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்ன நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறச்ச உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் வந்து சுகஸ்தானத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்று பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உபஜெயம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உன்னதமான காலம் என்று சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும், ஒரு பதவியில் அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பல வாய்ப்புகள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சந்திரனுடைய ராசியில் இருக்கிறதுனால மிக சிறப்பு என்று சொல்லலாம். அதன் காரணமாக நிச்சயமாக உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனை வழிபடுங்கள். பல விதங்களின் நன்மைகள் கிடைக்கும். அது குறிப்பாக காளிகாம்பாலை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். அவர் தொடர்ந்து தனஸ்தானத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய தொழிற்ஸ்தானத்தில் அதாவது சந்திர பகவான் இப்போ லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காருங்க. அதாவது மேஷத்தில் சந்திரன் பயணிக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்,
கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் நீர்த்துறையில் வியாபாரம் செய்பவர்கள், நீர்த்துறை என்று பார்க்கும் பொழுது இந்த ஜூஸ் கடை, டீ கடை, இது மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வருவாயை இன்று உண்டு. உங்களுடைய கூட்டு தொழிலாளி, அதாவது கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டு வியாபாரிகள், அதாவது பார்ட்னர்ஷிப் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய மனைவியால் பல விதங்களின் நன்மைகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச பொதுவாகவே வந்து நீங்கள் நரசிம்மரை இன்று வணங்குவது மிக சிறப்புன்னு சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்களுக்கு இது இதுவரை இருந்த சந்தோஷமும் இல்லை, ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10வது ஸ்தானத்தில் சந்திரன் இப்போ இருக்கிறனால நிச்சயமாக, அதுவும் கடகராசினாலே ஜலராசி என்று சொல்வார்கள், கரையோரங்களில் அதாவது கடல் ஓரங்களில் வாழ்பவர்கள் மற்றும் இந்த பாண்டிச்சேரி, சென்னை, இது மாதிரி பாம்பே மாதிரி வாட்டர் சைன் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களால் ஒரு நல்ல பலன்கள் இன்று கிட்டும். உங்களுடைய அதாவது தொழிற்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை வச்சுருக்கிறதுனால பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் கமிஷன்ஸ், இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன் இன்று உண்டாகுங்க. இன்று உங்களுடைய அதாவது தம்பதிகளிடையே சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும், இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அம்மனை வழிபடுங்கள், பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் அவர் வந்து லாபஸ்தானத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சந்திரன் வந்து உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை வீற்றிருக்கிறது, பல விதங்களிலும் ஏற்றம் தரும். குறிப்பாக உங்களுடைய வீட்டில் அதாவது பெற்றோருடைய உடல்நலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று நீங்கள் ஆரம்பியுங்கள். தங்கு தடையின்றி உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிட்டும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, வெளிநாடு பயணங்கள் மற்றும் விசா ட்ரை பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாக இருக்குங்க. இன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6வது ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கடத்த ஸ்தானத்தில், பொதுவாகவே வந்து சனி பகவான் கும்பத்தில் தொடர்ந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சிறு சிறு கருத்து மோதல்கள் உண்டாகும். பொறுமையை கையாளவும் தேவையற்ற பிரிவினிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவனை மனதார நினைத்து கொள்ளுங்கள், தியானிங்கள், பல விதங்களிலும் சிவன் பகவான் உங்களுக்கு உதவி புரிவார் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு சிவன் உடைய தன்மை உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே இருக்கு. அவரை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் தாங்க. அவர் வந்து 11வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் தொட்டது எல்லாமே வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. களத்திர ஸ்தானத்தில் சந்திரன் அங்கிருந்து இப்போ வந்து எங்கே போயிருக்காரு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் மற்றும் உத்திரம் மிக முக்கியம் என்று சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஸோ கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் விரயஸ்தானத்தை சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். விரயஸ்தானமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு சுப விரயத்தை நிச்சயமாக தருவார். கூடுமானவரை இன்று வெளியே செல்வது, நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வது, முக்கியமான நபரை சந்தித்து பேசுவது, அதாவது ஒப்பந்தங்களில் கையொப்பம் விடுவது, இது மாதிரி விஷயங்களை நீங்கள் தயவு செய்து தவிர்ப்பது மிக சிறப்புங்க. ஏன்னா நீங்கள் சந்திராசிரமம்னால கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. இன்று நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை பிரார்த்தித்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ராசி என்று பார்க்கக்கூடியது துலாம் ராசிக்காரர்களுக்கு. இன்று நாளை எப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி யாருன்னா சுக்கர பகவான். பொதுவாகவே நீங்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் அது துலாம் ராசிக்கு பொருந்தும். தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நேர்மையாக எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் தட்டி கேட்க தயங்காதவர் என்று சொல்லக்கூடிய ராசி எதுன்னு பார்க்கும்போது அது துலாம் ராசி தாங்க. உங்கள் இன்னைக்கு வந்து குறிப்பாக சந்திரன் வந்து எங்களுக்கு 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் பயணிக்கிறார். இதன் காரணமாக என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கேயும் 6வது இடத்துல பயணிக்கிறார், மற்றும் எந்த இடத்துக்கு போகிறார் பார்த்தீங்கன்னாலும் மேஷராசிக்கும் போகிறார் சந்திரன். ஸோ இதன் காரணமாக உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கையாள்வது மிக உத்தமம். தேவையற்ற, அதாவது தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இன்று மௌன விரதமோ அல்லது அமைதியாக இருப்பது மிக சிறந்தது. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஆனால் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். உங்களுடைய சந்திர பகவானும் கடத்திர ஸ்தானத்தில் இருக்கிறனால பண வரவில் நிச்சயமாக உங்களுக்கு தங்கு தடை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச மகாலட்சுமி தாயாரை மனதார் நினைங்கள். பல விதங்களில் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அவர் இப்போ நீச்ச பலத்திறன் இல்லைங்க, நல்ல ஒரு ஸ்தானத்தில், அதுவும் சூரியன் வீட்டில் இருக்கிறனால நீங்கள் என்னென்ன முயற்சிக்கிறீர்களோ, என்ன நினைக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தாங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகுது. புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அவர்களால் பல விதங்களையும் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சூரிய பகவான். அவர் அஷ்டம ஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்ய காத்திருக்கிறார். எப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் குறிப்பாக அந்த மருத்துவத்துறை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இந்த சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூப்பர் மார்க்கெட் மற்றும் இந்த பலசரக்கு வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய சூழல் இன்று உண்டு. உங்கள் தொழிலும் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் கிட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பழனி முருகனை மனதார நினையுங்கள். பல விதங்களில் ஏற்றம் தரும். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் குரு மற்றும் ராகு பகவான் இணைந்து கூட்டு சேர்க்கையுடன் பயணிக்கிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய பிள்ளைகள், அதாவது தனுசு ராசிக்காரருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றி வகையை தரக்கூடிய சூழல் இன்று உண்டு. உங்களுடைய தொழிற்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இதன் காரணமாக சிறு சிறு தடைகள் நிச்சயமாக வந்து சேரும். இருப்பினும் நீங்கள் அதனை முறியடித்து கொண்டு செவ்வனை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் ஆட்சி பெற்று 3வது ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறதுனால கொஞ்சம் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு ஆக்கம் தரும், நல்ல ஒரு லாபத்தையும் கொண்டு வரும். நீண்ட தூர பயணங்களை காட்டிலும் குறுகிய தூர பயணம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய சூழல் இன்று உண்டு. நீங்கள் இன்று எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பாக இருப்பீர்கள் என்று பார்க்கும் பொழுது குரு பகவானை மனதார நினைங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கச்ச மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாளை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி சனி பகவான்.
அவர் வந்து ஆட்சி பலத்துடன் அதாவது தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது மிக உத்தமம் என்று சொல்லலாம். இன்று உங்களுடைய சந்திரன் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்கன்னு பார்க்கும்பொழுது, அதாவது ஆசிரியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் இன்று உன்னதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஆசிரியர்களுக்கும் மற்றும் அதாவது அட்மின் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்திறன் கொண்ட நபர்களுக்கும் இன்று உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். மதிப்பும் புகழும் கிட்டும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நல்ல ஒரு அந்யோன்யம் உறவுகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்குது. தம்பதிகளிடையே ரொம்ப ஒரு அந்யோன்யமும் உண்டு. அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. இன்று நீங்கள் எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஐயப்பனை வழிபடுங்கள். பல விதங்களின் நன்மைகள் கிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் நல்ல ஸ்தானத்தில் தாங்க இருக்காங்க. ஏழரை ஓடிட்டு இருந்தாலுமே சனி பகவானுடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும். ஏனென்றால் சனி பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதியும் கூட. அதனால் நிச்சயமாக பல கெட்ட விஷயங்களை உங்களுக்கு தருவதை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கனால உங்களுக்கு பல விதங்களும் நன்மைகள் கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து துலங்கக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்குது. அதுவும் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அக்கத்தை தரக்கூடிய சூழல் இருக்குங்க. உங்களுடைய கரத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய பார்ட்னர் மற்றும் கணவன் மனைவி உறவு நண்பர்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவருடைய படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்னும் ஒரு சில கும்பராசிகளுடைய பிள்ளைகள் வயதுக்கு அதாவது திருமணத்திற்கு உண்டான காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிட்டக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. உங்களுக்கு இன்று எந்த கடவுளை வணங்கினால் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் ஐயப்பனை வழிபடுங்கள். பல விதங்களின் நன்மைகளும் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்து சந்திர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் என்று சொல்லலாம். என்ன காரணம் என்று பார்க்கும்பொழுது, இன்று பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒருத்தர் உங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் செய்வார். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் வந்து தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது பலவித நன்மைகளை தருவார். என்ன காரணம் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்றால் கருத்தறிக்க அதாவது அந்த குண்டான விஷயங்கள் இல்லை ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் பாராட்டம் பெறக்கூடிய சூழல் மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. வங்கிகளில் பணிபுரியவர்களுக்கெல்லாம் தாங்கள் கேட்ட கோரிக்கைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய 10வது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சானாதிபதி குரு பகவானாக வருவதால் நிச்சயமாக பண வரவில் மற்றும் தொழிலில் எந்த சிறு சிறு இடைஞ்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜீவசமாதியை அதாவது சித்தர்களை வழிபடுவது மிக உத்தமம். இன்று நீங்கள் அதாவது எந்த அதிர்ஷ்ட நிறங்களை உடைகளை அணியலாம் என்று பார்க்கும்பொழுது சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.